கடன் சலுகைக்காக குரல் கொடுத்த சுனில் ஜெயவர்தன நிதி நிறுவனம் ஒன்றில் படுகொலை. ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்த நாள் முதல் ஆர்ப்பாட்டங்களை கலைக்க நீர்த்தாரை பிரயோகமும் கண்ணீர் புகை பிரயோகமும் பயன்படுத்தப்படவில்லை. பாதுகாப்பு செயலாளர் கருத்து. பிசிஆர் பரிசோதனையை புறக்கணித்து நாட்டிற்குள் நுழைந்தவர் அமெரிக்க ராணுவ உறுப்பினர், தூதரக அதிகாரி அல்ல. அமைச்சர் விமல் வீரவங்ச அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தில் இந்திய துணை தூதரகத்தின் அதிகாரி உள்ளிட்ட 63 பேரை தனிமைப்படுத்த நடவடிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன எதிர்ப்பு நடவடிக்கைகள் தொடர்பில் இவ்வாறான கருத்தினை தெரிவித்தார். ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் முதலாவது பேரணியை பல்கலைக்கழக மாணவர்கள் ஆரம்பித்தனர். வழமையாக பேரணிகள் காலி முகத்திடலுக்கு அருகிலுள்ள லோட்டஸ் சுற்றுவட்டத்தை தாண்டி செல்வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை. போலீஸ் திணைக்களமும் பாதுகாப்பு அமைச்சின் கீழ் உள்ளதால் நான் இது தொடர்பில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடினேன். அப்போது கமல் அவர்கள் வரட்டும், நிறுத்த வேண்டாம் என்றார். அலுவலர்கள் சென்று அவர்களுடன் கலந்துரையாடி உள்ளே அழைத்து வந்து சாப்பிடுவதற்கு கேக் கொடுத்து பிரச்சனைகளை கேட்டறிந்தனர். வழமையாக லோட்டஸ் சுற்றுவட்டத்தில் நிறுத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்ட பேரணிகள் அன்றிலிருந்து ஜனாதிபதி செயலகத்தின் நுழைவாயில் வரை முன்னெடுக்கப்பட்டன. அந்த இடத்தில் அவர்களை உள்ளே அழைத்து தேநீர் கொடுத்து கலந்துரையாடிய பின்னர் கலைத்தோம். ஹெலிபேடை ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான இடமாக ஒதுக்குமாறு ஜனாதிபதி கூறினார். வீதியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் போது மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுகிறது. ஆர்ப்பாட்டம் செய்ய வருவோரிடம் அதனை தெளிவுபடுத்தி அவர்களை ஆர்ப்பாட்ட இடத்திற்கு அனுப்புமாறு கூறினார். இன்னும் 2 பேர் பலகைகள் அங்கு வைக்கப்பட்டுள்ளன. எந்த ஆர்ப்பாட்டத்தையும் அந்த இடத்தில் செய்யலாம். யாரும் வேண்டாம் என கூற மாட்டார்கள். அதுவே ஜனநாயகம். நேற்று 2 பத்திரிகைகளிலிருந்து வந்தனர். நான் வழமையாக ஊடகங்களுக்கு கதைப்பதில்லை. ஆனால் தேவை ஏற்படுகின்ற போது சில விடயங்களை கூற வேண்டி ஏற்படுகிறது. நேற்று முன்தினம் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் கூறினேன். அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் வந்திருந்த இடத்தில் போலீசார் செயற்பட்ட விதம் சரியில்லை அல்லவா என ஒரு செய்தியாளர் கேட்டார். ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் ஒரு தரமேனும் நீர்த்தாரை திறக்கப்படவில்லை என கூறினேன். கண்ணீர் புகையும் பயன்படுத்தப்படவில்லை. யாரும் மண்டையை உடைத்து கொண்டு இரத்தத்துடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படவில்லை. அத்தகைய ஜனநாயகத்தை ஏற்படுத்தியுள்ள எமது தலைமைத்துவம் மீது சில நிகழ்ச்சி நிரல்களின் தொடர்ச்சியாக ஒடுக்குமுறை இராணுவமயமாக்கல் செய்வதாக குற்றம் சுமத்துகின்றனர். நுகைகொடு எம்பிள்தனியவில் உள்ள நிதி நிறுவனம் ஒன்றின் வளாகத்தில் சிறுகடன் பெற்றுக் கொண்டவர்களின் உரிமைகளுக்காக முன்னின்ற சுனில் ஜெயவர்தன தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 8 சந்தேக நபர்கள் எதிர்வரும் 25 தேதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சுயதொழில் முயற்சியாளர்களின் தேசிய முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் தலைவராக சுனில் ஜெயவர்தன செயற்பட்டு வந்தார். ஜனாதிபதி கருப்பு வடையில மே ஐசக மிஷு ரத்தகால் காவலிட்டு மிஷுங்க வாகன விசுனக்கட்டு அதிகாரம் ஜனாதிபதித்துவனி மே மிரியானே ஒபுத்துமாகே கெவல் இதிரிப்பி. நீங்கள் அவ்வாறு நீதியாக பேசிவிட்டு மோசமான செயலை அல்லவா செய்துள்ளீர்கள்? தரிப்பிடங்களில் உள்ள அப்பாவிகளின் வாகனத்தை பறிமுதல் செய்கிறீர்கள். ஜனாதிபதி அவர்களே, மிரிஹானவில் உங்களின் வீட்டிற்கு முன்பாக இது இடம்பெறுகிறது. பாதாள உறுப்பினரை பயன்படுத்தி மக்களை தாக்கி வாகனங்களை எடுத்துச் செல்லும் பாதாள நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. சில தினங்களுக்கு முன்னர் அவ்வாறு குரல் கொடுத்த சுனில் ஜெயவர்தன நுகேகுட எம்பிள்தனிய சந்தியில் உள்ள இந்த நிதி நிறுவனத்தில் நேற்று மாலை தாக்கப்பட்டார். சுய தொழில் முயற்சியாளர்களின் முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் உறுப்பினர் ஒருவரின் முச்சக்கர வண்டிக்கான தவணை கொடுப்பனவு செலுத்தப்படவில்லை என தெரிவித்து அந்த நிதி நிறுவனத்தினால் முச்சக்கர வண்டி எடுத்துச் செல்லப்பட்டமை தொடர்பில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. பம்பலப்பிட்டிக்கு உணவிற்கு சென்று திரும்பும் போது மாலை 6:30 இருக்கும். நானே வாகனத்தை செலுத்தி வந்தேன். அந்த பக்கமாக வந்தனர். சுனில் பின்பக்கமாக இருந்தார். எம்மை நிறுத்தினர். என்னவென தெரியவில்லை.
பத்து பேரளவில் என்னை இழுத்து தாக்கினர். மூவர் என்னை விரட்டினர். என்னை விரட்டும் போது சுனில் விழுந்திருந்தார். நான் வரும்போது இல்லை, வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார். திட்டமிட்டே எம்மை தாக்கினர். ஆயுதங்களும் தடிகளும் வைத்திருந்தனர். அவரை தாக்குமாறும் கொலை செய்யுமாறும் கூறினர். இந்த அலுவலகத்தைச் சேர்ந்த நால்வர் அங்கிருந்தனர். அலுவலகத்தைச் சேர்ந்த அனைவரும் அங்கிருந்தனர். அதனை நான் கண்டேன். முகாமையாளரும் ஊழியர்களும் இருந்தனர். தாக்குதலில் பலத்த காயமடைந்த சுனில் ஜெயவர்தன கழுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் நேற்று உயிரிழந்தார். என்னையும் முச்சக்கர வண்டியையும் காப்பாற்ற முயற்சித்த போதே எமது தலைவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. கொலை செய்யப்பட்ட சுனில் ஜெயவர்தனவின் சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று முன்னெடுக்கப்பட்டது. ஜெயவர்தனவின் மனைவி இன்று பகல் வைத்தியசாலைக்கு சென்று சடலத்தை அடையாளம் காட்டினார். ஐம்பத்தி மூன்று வயதான சுனில் ஜெயவர்தன இரண்டு பிள்ளைகளின் தந்தையாவார். இதேவேளை இந்த கொலை தொடர்பில் சந்தேகத்தில் கைது செய்யப்பட்ட 8 பேர் நுகேகுட நீதவான் நீதிமன்றத்தில் இன்று பிற்பகல் ஆஜர்படுத்தப்பட்டனர். மிருகானை போலீசாரால் இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. உச்சக்கர வண்டி தொடர்பிலான முறுகல் நிலையே இந்த சம்பவத்திற்கு காரணமாக அமைந்தது. இந்த கொலை தொடர்பில் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் விசாரிக்கப்பட்ட பின்னர் நுகைகுடை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டனர். சந்தேக நபர்களை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். அன்றைய தினம் இவர்கள் அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்தப்பட உள்ளனர். சுய தொழில் முயற்சியாளர்களின் தேசிய முச்சக்கர வண்டி சங்கத்தின் தலைவர் சுனில் ஜெயவர்தனவின் பூதவுடல் பிலியந்தலை மிரிஸ்வத்தவில் உள்ள அன்னாரின் இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. மிகவும் கவலைக்குரிய சம்பவம். எனக்கு கிடைத்த அன்பான போராட்ட நண்பரே முச்சக்கர வண்டி சங்கத்தின் தலைவர் சுனில் ஜெயவர்தன. நேற்றிரவு கடுமையாக தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார். தமது பிள்ளைகளுக்கு உணவு தேடச் சென்று அவர் உயிரிழக்கவில்லை. அவரின் நன்மைக்காக சென்று அவர் உயிரிழக்கவில்லை. இந்த நாட்டு மக்களை மிகவும் பாதிக்கும் இந்த நாட்டின் லீசிங் மாஃபியாவிற்கு எதிராக முன்னின்றே சுனில் ஜெயவர்தன என்ற தொழிற்சங்க போராட்ட நண்பர் உயிரிழந்துள்ளார். கொரோனா ஒழிப்பிற்காக 2 மாதங்கள் வீடுகளில் இருந்த மக்களுக்கு தாம் பெற்றுக்கொண்ட வாகனங்களுக்கான லீசிங் கொடுப்பனவிற்கு கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் சலுகை வழங்கியது. கொடுப்பனவிற்கான வசதி வழங்கப்பட்டது. அந்த சலுகை இந்த நிதி நிறுவனத்தினால் வழங்கப்படவில்லை. இது முன்னணி லீசிங் நிறுவனம் அல்ல. ஜனாதிபதியின் உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை. அதனாலேயே இதற்காக சிவில் அமைப்புகள் முன்னிற்க வேண்டி ஏற்பட்டது. அது தொடர்பில் கதைப்பதற்கு சென்ற போதே அவர் உயிரிழந்துள்ளார். அங்கு சூழவுள்ள இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை உள்ளடக்கி சட்டத்தை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். உங்களின் அரசாங்கம் சுனில் ஜெயவர்தனவின் சம்பவத்திற்கு சமமானது. மக்களுக்காக நீங்கள் எவ்வாறு முன்னிற்கிறீர்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது. நாம் இது குறித்து வெளிப்படன் இருக்கின்றோம். உரிமைகளுக்காக முன்னிற்பவர்களை தாக்கி கொலை செய்யும் நிலை உருவாகியுள்ள சூழலில் உங்களின் நடவடிக்கைகள் குறித்து அதிக கவனத்துடன் இருக்க வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட்டுள்ளது. கொரோனா தொற்றை அடுத்து அரசாங்கம் வழங்கியுள்ள நிவாரணங்களை வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் சிக்கல்கள் தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இன்று கேள்வி எழுப்பப்பட்டது. இது தொடர்பில் அமைச்சரவையில் நேற்று சகலரும் கருத்து தெரிவித்தனர். இலங்கை மத்திய வங்கியின் வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு வர்த்தக வங்கிகள் மற்றும் ஏனைய நிதி நிறுவனங்கள் கடப்பட்டுள்ளன. நீங்கள் கூறுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நாமும் இதனை கூறினோம். பெரும்பாலான வங்கிகள் இந்த வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு பின்வாங்குவது தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அது தொடர்பாக அடுத்த வாரம் புதிய நடவடிக்கையை ஜனாதிபதி எடுப்பார். அரசாங்கத்தின் ஒட்டுமொத்த நிதி விநியோகத்தை நிர்வகிக்கும் அதிகாரம் நிதிச்சபைக்கே உள்ளது. அது அரசாங்கத்திடம் இருக்கும் அதிகாரம் அல்ல. அதுவும் தேர்தல் ஆணைக்குழு போன்றது.
මිරියානේද දැන් පුජ්‍යල මරණයක් පවා සිද්ධ වෙලා තියෙනවා මේක ලොකු ප්‍රශ්නයක් බවට පත් වෙලා තියෙනවා මුතුමා ආම් අදන් කාරණාමාගේ අර්ථ වරම් ජනාධිපති පිටේච වර්ති නඩතවුල්ලා சலுகை அதன் காரணமாக நாட்டில் இருக்கும் லட்சக்கணக்கானோரின் முச்சக்கர வண்டிகள் பலவந்தமாக லீசிங் நிறுவனங்களினால் பறிக்கப்பட்டன இந்த பிரச்சனையினால் முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கத்தின் சுனில் ஜெயவர்தன கொல்லப்பட்டுள்ளார் அரசியல் லாபம் கருதி முச்சக்கர வண்டி சாரதிகளுக்கு சுவிட்சமான உலகை காப்பாற்ற முற்பட்டனர் எனினும் அரசியல் லாபம் பெற்றுக் கொள்ளும் கலாசாரத்தினால் இன்று என்ன நடந்துள்ளது ஓர் உயிர் பலியாகியுள்ளது அண்மையில் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி செயலணிகள் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் இவ்வாறான கருத்தினை பதிவு செய்தார் மாகாணத்திலே தொல்பொருள் சம்பந்தமாக ஒரு செயலணி அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழ் பேசுகிற எவரும் தமிழ் மக்களில் இருந்தோ அல்லது முஸ்லீம் மக்களிடத்தில் இருந்தோ ஒருவர் கூட அந்த செயலணிக்கு நியமிக்கப்படவில்லை அகழ்வாராய்ச்சிக்கு பெயர் போடவர் என்று சொல்லப்படுகிற எல்லாவுள்ள மேதானந்த தேரர் அதிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய ஆராய்ச்சி முழுவதும் இந்த பிரதேசங்கள் அனைத்தும் பௌத்த சின்னங்கள் இருக்கின்ற பிரதேசங்கள் அந்த மேன்மையை நாங்கள் தொடர்ந்து பேண வேண்டும் என்று வாதாடுகிற ஒருவர் இராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைவரும் சிங்களவர்களாக இருக்கிறார்கள் நேற்றைய தினம் நான் பார்த்தேன் அமைச்சர் டக்ளஸ் சேவானந்தா ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாராம் தமிழ் முஸ்லீம் ஒருவரையும் இதுக்கு நியமிக்கவில்லை தயவு செய்து நியமியுங்கள் என்று கேட்டு எழுதியிருக்கிறார் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால் எங்களை போன்றவர்கள் எல்லாம் உங்களுக்கு விசுவாசமானவர்கள் நாங்கள் இருக்கிறோம் தானே ஏன் எங்களிலே கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது நீங்கள் சொல்வதைத்தானே நாங்கள் செய்வோம் அப்படி இருக்கத்தக்கதாக எங்களிலே யாராவது ஒருவரையாவது நியமித்திருக்கலாமே என்ற தொனியிலே அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது அதில் எந்த விதமான பிரயோசனமும் கிடையாது இந்த செயலணிகள் மூலமாக இன்னொரு செயலணி உருவாக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு செயலாளர் தலைமையிலே நாட்டிலே ஒழுக்கத்தை பேணுவதற்காக நாட்டிலே ஒழுக்கத்தை பேணுவதற்கு பாடசாலைகள் மத ஸ்தாபனங்கள் அல்ல இராணுவம் மக்களிடத்திலே ஒழுக்கத்தை கொண்டு வரப்போகிறதாம் அதற்கு ஒரு செயலணி உருவாக்கப்பட்டிருக்கிறது பல அமைச்சு பொறுப்புகள் அமைச்சு செயலாளர் பொறுப்புகள் இளைப்பாரிய இராணுவ அதிகாரிகளிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படியாக இராணுவ மயமாக்கல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசியல் தீர்வு விடயமே தமது கட்சியின் முக்கிய இலக்கு எனவும் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் இதன் போது தெரிவித்தார் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போகிற போது பிரதானமாக எங்களுடைய அரசியல் தீர்வை தான் வலியுறுத்துவோம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அரசியல் தீர்வு வருகிற வரைக்கும் எங்களுடைய மக்களுடைய வாழ்வு என்ன விதமாக இருந்தாலும் பரவாயில்லை என்ற சிந்தனையிலே நாங்கள் இருக்க போவதில்லை மூன்றிலிருந்து பெரும்பான்மையை எடுத்த தவறு பட்சத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவு அரசாங்கத்துக்கு ஆதரவு என்று நான் சொல்ல மாட்டேன் நாங்களாக ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தின போது கூட நாங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து ஆதரவளித்திருக்கவில்லை ஆனால் எங்களுடைய இனப்பிரச்சினைக்கான தீர்வு சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணித்திருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல ஒரு நகல் விரைவு கூட ஏற்பட்டிருக்கிறது அப்படியான சூழ்நிலையிலே அதனை ஒரு நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு அரசாங்கத்துக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை வாக்குகள் தேவைப்பட்டால் அந்த தீர்வு எங்களுடைய அபிலாஷைகளை சந்திப்பதாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அந்த ஆதரவை கொடுப்போம் அரசாங்கத்தில் பைக்காட்டும் அரசாங்கத்துக்கு பட்ஜெட் மற்றும் போன்றவங்களுக்கு நீங்கள் ஆதரவு அளித்திருந்த நிலையில் இந்த அரசியல் பயிலும் கொடுப்பது என்றது வந்து மூணு விதம் சாத்தியப்படுங்க இந்த கவர்மெண்ட்டில் அப்படி அது சாத்தியப்படும் நீங்கள் நம்புகிறீங்க நாங்கள் செய்கிற எல்லா முயற்சியும் நம்பிக்கையோடு தான் செய்கிறோம் இது நடக்காதுன்னு நினச்சிக்கொண்டு ஒருவரும் ஒரு முயற்சியிலையும் ஈடுபடுவதில்லை ஆனால் சாத்திரக்காரன் கேட்குற மாதிரி என்னட கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட வேட்பாளர் இமானுவேல் ஆர்னோல்ட் கிளிநொச்சியில் நேற்று தினம் ஊடக சந்திப்பு ஏற்பாடு செய்திருந்தார்
இனி வரப்போகின்ற 10 வருடங்களுக்கு இந்த இதே ஜனாதிபதி ஆட்சியில் இருப்பார். நடைபெறுகின்ற தேர்தலில் வளமைக்கு மாறாக தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பலப்படுத்த வேண்டும். அதிக எண்ணிக்கையான உறுப்புரிமையை நாங்கள் பெற்று தமிழர்களுடைய இருப்பை காப்பதற்காக நாங்கள் மீண்டும் ஒரு தடவை 2004 தேர்தலில் எவ்வாறு 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருந்தார்களோ அதுபோன்று இந்த தடவையும் தமிழ் மக்கள் தேசியத்தின் பால் ஒன்றிணைந்து தங்களுடைய ஜனநாயக ஆணையை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வழங்கி அதனை பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. தேசியத்தின் பால் இருந்து பல்வேறு காரணங்களுக்காக நாங்கள் வழிதவறி நின்றாலும் அல்லது விலகி இருந்தால் கூட இந்த முறை நாங்கள் ஒரே கூட்டில் பயணிக்க வேண்டிய ஒரு தருணம். தேசிய கட்சிகளை எல்லாம் விரட்டி தமிழ் உதிரி கட்சிகளாக வந்திருக்கின்ற தமிழ் கட்சிகள் எல்லாத்தையுமே தவிர்த்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முழு ஆணையையும் வழங்கி மிக நிறைவாக பலமான ஒரு அணியாக பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும். கொரோனா தொற்றுக்குள்ளானோரின் எண்ணிக்கை 1876 உயர்வடைந்துள்ளது. கொரோனா தொற்றுள்ள 7 பேர் இன்று அடையாளம் காணப்பட்டனர். அவர்கள் அனைவரும் கடற்படை உறுப்பினர்கள் ஆவர். தொற்றுக்குள்ளான 715 பேர் தற்போது வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்றைய தினம் 28 நோயாளர்கள் குணமடைந்ததுடன் நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளான 1150 பேர் இதுவரையில் குணமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரி ஒருவரை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து தமிழகம் திரும்பிய ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் 13 குடும்பங்களைச் சேர்ந்த 61 பேரையும் தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஆறுமுகம் கேதீஸ்வரன் கூறுகின்றார். கிளிநொச்சி அக்கராயன் பிரதேச வைத்தியசாலையில் கொரோனா நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் நிலையமாக மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்றைய தினம் கிளிநொச்சி அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தின் அக்கராயன் வைத்தியசாலையை கொரோனா தொற்றாளர்களை தனிமைப்படுத்தும் வைத்தியசாலையாக மாற்றுவதற்கு குறித்த பிரதேசவாசிகள் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளனர். அகராயன் பிரதேசத்தைச் சேர்ந்த 15 அமைப்புகள் இது தொடர்பில் எதிர்ப்பு தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரனிடம் மகஜர் ஒன்றை கையளித்தனர். முதியவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், மற்ற நோயாளிகள் அனைவருமே அந்த வைத்தியசாலையை மையமாக வைத்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அந்த வகையில் எங்களுடைய வைத்தியசாலையை வந்து கொரோனா வைத்தியசாலையாக மாற்றுவது வந்து எங்களுக்கு ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. எமக்கு நம்பகமான தகவல் கிடைத்ததன்படி ஊடாகவே நாங்கள் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம். அயல் கிராமங்களைச் சார்ந்த 15 அமைப்புகளின் கோரிக்கைகள் அடங்கிய மகதரை மாவட்ட செயலகத்தில் வைத்து அரசாங்க அதிபர் அவர்களிடம் கையெழுத்திருக்கின்றோம். இது தொடர்பில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். அதாவது கொரோனா தொற்றுக்குள்ளாகியவர்களை சிகிச்சைக்காக அளிப்பு தொடர்பாக வடமாநிலத்தில் சில வைத்தியசாலைகள் மேலதிகமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றதான அக்கராயன் பிரதேசத்தினுடைய வைத்தியசாலையும் அதில் ஒன்றாக அமைந்திருக்கின்றது. வைத்தியசாலையை இயக்குவதற்காக மாகாண பணிப்பாளர் அவர்கள் இருக்கிற அறிவுறுத்தல் உண்டு. அதன் அடிப்படையில் இப்பொழுது பொதுமக்கள் அதற்கான எதிர்ப்பு தெரிவித்து கிட்டத்தட்ட அந்த பிரதேசத்தை சேர்ந்ததான 15 அமைப்புகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து இன்றைய தினம் எனக்கு ஒரு மகஜரை சமர்ப்பித்திருக்கிறார்கள். நான் அதனை உரிய திணைக்களங்களுக்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க இருக்கின்றேன். தனிநபர் வழிபாட்டிற்காக இந்து ஆலயங்கள் திறக்கப்படும் போது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை இந்து கலாச்சார அலுவலர்கள் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இந்து சமய கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் அருளானந்தம் உமாமகேஸ்வரனின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள அறிவித்தலில் ஆலய அரங்காவலர்கள் மற்றும் பக்தர்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தனித்தனியாக குறிப்பிடப்பட்டுள்ளன. எதிர்வரும் 12 திகதி வெள்ளிக்கிழமை தொடக்கம் இந்து கோவில்களில் வரையறைகளுடன் தனிநபர்கள் வழிபாடுகளில் ஈடுபட முடியும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒரே சந்தர்ப்பத்தில் ஆகக்கூடியது 50 பேர் மாத்திரமே கோவிலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் திணைக்களத்தின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தனிநபர் வழிபாடுகளை தவிர்த்து ஏனைய கூட்டு செயற்பாடுகள் மற்றும் ஒன்றுகூடல்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என ஆலய அரங்காவலர் சபையினருக்கு இந்து கலாச்சார திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. கூட்டு பிரார்த்தனை, திருவிழா மற்றும் அன்னதானம் வழங்கல் போன்ற செயற்பாடுகளின் போது பிரதேசத்திற்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகரின் அனுமதியை பெற்றுக்கொள்வது கட்டாயமானதாகும் என அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஆலயங்களுக்குள் பிரவேசிக்கும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் குருமார்களும் பக்தர்களும் சுகாதார வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என இந்து கலாச்சார திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.
தேவையேற்படும் பட்சத்தில் ஆலயங்களுக்குள் கூடும் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த போலீசாரின் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும் என திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயலுமானவரை வீடுகளிலிருந்து வழிபாடுகளில் ஈடுபட மக்களை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளை ஆலய அறங்காவலர் சபை மேற்கொள்ள வேண்டும் என இந்து கலாசார திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. தேவையற்ற விதத்தில் ஆலய வளாகத்தில் உரையாடுவதை தவிர்ப்பதுடன் மிக குறைந்த நேரத்தை ஆலயங்களில் செலவிடுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆலய குருமார் மற்றும் பக்தர்கள் ஆலயத்தினுள் முகக்கவசம் அணிய வேண்டியதும் கட்டாயமானதாகும். ஆலயங்களில் பின்பற்றக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் நுழைவாயிலில் காட்சிப்படுத்த வேண்டுமெனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்த்துதலின் போது கலாசார முறையிலும் சமய ரீதியிலும் அனுமதிக்கப்பட்ட உடல் தொடுகையுறுதலை தவிர்த்து பாரம்பரிய முறைப்படி வணக்கம் தெரிவித்தல் மிகவும் உகந்தது எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தல யாத்திரை சமய ரீதியிலான குடும்ப பயணங்களை தவிர்த்து தமது வீடுகளுக்கு அருகிலுள்ள வழிபாட்டு தலத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுமாறும் இந்து கலாசார அலுவல்கள் திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகம் தூத்துக்குடியில் தனியார் கிடங்கொன்றில் பதுங்கியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் 7 பேர் தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தூத்துக்குடி லூர்தம்மாள்புரத்தில் இலங்கையைச் சேர்ந்த சிலர் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது மன்னாரைச் சேர்ந்த 7 மீனவர்கள் பதுங்கியிருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தூத்துக்குடி தாளமுத்து நகர் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு மீனவர்களின் ஆவணங்களை ஆராய்ந்தபோது விசாக்கள் காலாவதியாகியுள்ளமை தெரிய வந்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த 7 மீனவர்களிடமும் போலீசார் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. April 21 பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் விசாரணை முன்னெடுக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இன்றைய தினமும் சாட்சி விசாரணை இடம்பெற்றது. சிரேஷ்ட பிரதிபலிஸ்மா அதிபர் சந்தனம் முனசிங்க இன்று காலை சாட்சியம் அளித்தார். April 21 தாக்குதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதிபலிஸ்மா அதிபராக நந்தன முனசிங்க செயற்பட்டார். தாக்குதல் தொடர்பிலான புலனாய்வு தகவலை அடிப்படையாக கொண்டு போலீசாருக்கு கிடைத்த கடிதம் தொடர்பில் முனசிங்கவிடம் ஆணைக்குழு வினவியது. போலீஸ்மா அதிபரின் கையொப்பத்துடனான கடிதம் ஒன்று 2019 April 9 தமது அலுவலகத்திற்கு கிடைத்ததாக அவர் கூறினார். திங்கட்கிழமை அது தமக்கு கிடைத்ததாகவும் முனசிங்க தெரிவித்தார். அந்த கடிதம் அலுவலகத்தில் ஆவணப்படுத்தப்பட்டதா இல்லையா என ஆணைக்குழு வினவிய போது தாம் அதனை செய்யவில்லை என சாட்சியாளர் கூறினார். கடிதத்தில் குறிப்பிடப்பட்டவாறு அடுத்த கட்ட நடவடிக்கையை முன்னெடுப்பதற்காக அதனை தமது பொறுப்பில் வைத்திருந்ததாக சிரேஷ்ட பிரதிபோலிஸ்மா அதிபர் நந்தன முனசிங்க ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் தெரிவித்தார். அந்த செயற்பாடு சரியானதா என ஆணைக்குழு மீண்டும் வினவியது. அதுவே எனது நடைமுறை, தேவையில்லாவிட்டால் அளிக்கவும் முடியும் என நந்தன முனசிங்க பதிலளித்தார். போலீஸ்மா அதிபரின் குறிப்புடன் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதம் தொடர்பில் மறுதினமேனும் போலீஸ்மா அதிபரிடம் தொலைபேசி ஊடாக கேட்டீர்களா என ஆணைக்குழு வினவியது. அவ்வாறு வினவவில்லை என அவர் பதிலளித்தார். குறித்த கடிதத்தின் பாரதூர தன்மையினை அந்த தருணத்தில் தாம் காணவில்லை எனவும் நந்தன முனசிங்க மேலும் கூறினார். போலீஸ்மா அதிபரை தொலைபேசியில் அழைத்து வினவியிருந்தால் இந்த நிலையில் நிச்சயம் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் எனவும் அவர் ஆணைக்குழுவிடம் தெரிவித்தார். விசேட அதிரடிப்படையின் புதிய கட்டளை அதிகாரியாக பிரதிபோலிஸ்மா அதிபர் சட்டத்தரணி வருண ஜெயசுந்தர இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். விசேட அதிரடிப்படை தலைமையகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. 2001 February 1 உதவி போலீஸ் அத்தியட்சகராக போலீஸ் சேவையில் இணைந்த ஜெயசுந்தர 2002 April 25 போலீஸ் விசேட அதிரடிப்படையில் இணைந்தார். விசேட அதிரடிப்படையில் 16 சேவையாற்றிய வருண ஜெயசுந்தர அதில் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக சேவையாற்றிய பின்னர் சாதாரண போலீஸ் கடமைக்காக வடக்குக்கு மாற்றப்பட்டார். கண்டி தர்மராஜ கல்லூரியின் பழைய மாணவரான அவர் புதுடெல்லி சிட்னி பல்கலைக்கழகங்களில் பட்டப்பின் படிப்பை பூர்த்தி செய்த திறமையான அதிகாரி ஆவார். விசேட அதிரடிப்படையில் புலனாய்வு பிரிவை வழிநடத்தி அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய சிறப்பும் அவருக்கு உள்ளது. முன்னிலை சோசலிச கட்சியினர் கொழும்பில் நடத்திய எதிர்ப்பு நடவடிக்கையை கலைப்பதற்கான கடமையில் ஈடுபடுத்தப்பட்ட போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 30 தனிமைப்படுத்தப்பட்டனர். அதிரியவில் உள்ள தனிமைப்படுத்தல் நிலையத்தில் குறித்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்க அடக்குமுறையை கண்டிக்கும் நோக்கில் முன்னிலை சோசியலிச கட்சி கடந்த 9 கொள்ளுப்பிட்டியில் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை மேற்கொள்வதற்கு தயாரானது. இந்த எதிர்ப்பு நடவடிக்கை ஆரம்பம் ஆவதற்கு முன்னதாக போலீசார் போராட்டக்காரர்களை கலைத்ததுடன் சிலரை கைது செய்தனர்.
பின்னர் லிப்டன் சுற்றுவட்டத்தில் மீண்டும் எதிர்ப்பு நடவடிக்கையை ஆரம்பித்த போது போலீசார் அங்கு விரைந்து முன்னிலை சோசியலிச கட்சியின் தலைவர் குமார் குணரத்னம் உள்ளிட்ட கட்சியின் செயற்பாட்டாளர்களை கைது செய்தனர். இந்த தாக்குதலை ஜனாதிபதியும் அமைச்சரவையின் எவரும் அனுமதிக்கவில்லை. இந்த சம்பவம் ஒரு தாக்கத்திற்கான எதிர்வினையாகவே அமைந்துள்ளது. மாறாக உத்தரவுக்கமைய முன்னெடுக்கும் நோக்கம் இங்கிருக்கவில்லை. அன்றைய தினமே அவர்களுக்கு பிணை வழங்கப்பட்டது. எந்த ஒரு காரணத்திற்காகவும் தாக்குதல் நடத்தாமல் மாற்று வழிமுறைகளை பயன்படுத்தி கலைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். கொரோனா தொற்று அபாயம் நிலவும் காலப்பகுதியில் கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பின்பற்றி அவர்களை 14 அல்லது 21 நாட்களுக்கு தனிமைப்படுத்துவதற்கே நேரிடும். இந்த நடவடிக்கையுடன் தொடர்புடைய கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்தின் சகல போலீஸ் அதிகாரிகளும் 3 வார காலத்துக்கு தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக இன்று அறிய கிடைத்தது. அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை பயன்படுத்தி COVID-19 தடுப்பை முன்னெடுக்கவில்லை. அரசியல் எதிர்ப்பாளர்களை கட்டுப்படுத்தவே அரசாங்கம் இதனை பயன்படுத்துகின்றது. அரசியல் கட்சிகளில் இல்லாதவர்களை தனிமைப்படுத்தல் என கூறி தடுத்து வைத்து அவர்கள் அரசியல் செய்யும் வாய்ப்பை தடுப்பதற்கா இதனை செய்கிறார்கள் என்று வினவுகின்றோம். தேர்தலை நடத்த தீர்மானித்துள்ளனர். அப்போது கொரோனா இல்லை. ஆனால் தேர்தலில் அநீதி இடம்பெறும் போது அதற்கு எதிராக மக்கள் எழுந்து நிற்கும் போது கொரோனா இருக்கிறது என கூறுகிறார்கள். இதேவேளை அமெரிக்க தூதரகத்திற்கு முன்பாகவும் லிப்டன் சுற்றுவட்டத்திற்கு அருகிலும் அண்மையிலும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தாம் வன்மையாக கண்டிப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவிக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் அவர் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் முறையாக விசாரணை மேற்கொண்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். COVID-19 ஒழிப்புக்காக போலீஸ் திணைக்களம் மகத்தான சேவையை வழங்கியுள்ளதாகவும் ஒரு சில போலீஸ் உத்தியோகத்தர்களின் செயற்பாடுகளினால் அந்த நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். உண்மையிலேயே தனிமைப்படுத்தல் விதிமுறைகளை மீறியது ஆர்ப்பாட்டம் செய்தவர்களா அல்லது போலீசாரா என்பதை காணொலிகளை பார்க்கும் எவருக்கும் புரியும். 1 மீட்டர் இடைவெளியை பேணிய அனைவரையும் ஒன்றிணைத்து கட்டிப்பிடித்து தாக்கியதன் மூலம் அது புலப்படுகிறது. பெண்கள் மீது கை வைப்பதற்கு ஏதுவான சட்டம் இலங்கையில் இல்லை. இந்த நிலையில் பெண்ணொருவரை பிடித்து அழுகிய மீனை தூக்கி வீசுவதைப் போல் வாகனத்திற்குள் தூக்கி எறிகின்றனர். ஆளும் கட்சியின் அமைச்சர் ஒருவரது இறுதி சடங்கிற்கு செல்லும் மக்களுக்கு ஒரு சட்டமும் தூதரகம் அருகே அமெரிக்க அடக்குமுறை கொள்கைகளுக்கு எதிராக முன்னிலை சோசியலிச கட்சியின் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு முன்னர் அமெரிக்க ராஜதந்திர அதிகாரியொருவர் PCR பரிசோதனையை புறக்கணித்து நாட்டிற்குள் பிரவேசித்தமை தொடர்பாக வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வந்தன. அந்த ராஜதந்திர அதிகாரி குறித்து இன்றைய அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது. சதன் கமாண்டுக்கே அமுதன் இதார் இது மேயா கோஹமுத மே 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 மீத இதா தடி அகங்காரக்கே மம் மே பிடிபந்த ஒபுதுமாகி அதாச விதேச கட்டுத்து பிடிபந்த கரு அமாத்தே தினேஷ் குருவர்தன மெத்துமாட தன்னன்னா எதுமா மங் இத்தனை விதியட்ட மே வன விட்ட மாத்தியவல்ட நிவேதனைய நிகுத் கல்ல திபேன் அமெரிக்கானு தானாபத்தினிய கெனல் ஆன புலுவன் முக்கத ஏய் ஆண்டு பயது அமெரிக்காவட ஏய் கெனல் ஆன புலுவன் ஏய் மேம கரே ரட்டே நீதி அத்தியனவா PCR எகட பரிக்ஷணையட மூன தென்னோனே ஏய் பயது ஆண்டு மே அமெரிக்காவட நே இஹம இதி மே இஹம மே கேபினட் கே விதியட கதா வென்னே இது மட ஏ கென முகுத் கியன்ன பே விதேச காட்டியுத்து அமாத்தியான்சே தனுவாத் வெளிவிவகார அமைச்சு அறிந்து வந்திருந்தாலும் அறியாமல் வந்திருந்தாலும் அமெரிக்க தூதுவராலயத்தில் பணியாற்றும் காரியாலய ஊழியர் அல்ல. இந்து பசிபிக் கடற்படை அதிகாரியொருவரை வருகை தந்துள்ளார். வருகை தந்துள்ள அதிகாரி தூதுவராலய சிறப்புரிமையை பயன்படுத்துவது இலகுவான விடயமல்ல. அவர் தனது பயணப்பையில் கொண்டு வந்தது என்ன, அது தொடர்பில் ஆராய்வதற்கு யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை. அந்த ராஜதந்திரியின் கடவுச்சீட்டை பயன்படுத்தி வியன்னாவின் அடிப்படையிலான சிறப்புரிமையை பயன்படுத்தி வேறு ஒருவர் எவரேனும் இராணுவ அதிகாரி நாட்டிற்குள் வருகை தந்திருப்பது சாதாரண விடயமல்ல. இது கவனமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டியதொரு விடயம். உண்மையில் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டுள்ளாரா இல்லையா என்பது தொடர்பில் எமது சுகாதார பிரிவு அதிகாரிகள் ஆராய முடியாத நிலை உள்ளது. சீன பிரஜைகள் தங்கியுள்ள இடங்களில் அவர்கள் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டுள்ளார்களா என்பது தொடர்பில் கவனத்தில் கொள்வதற்கு எமது சுகாதார அதிகாரிகளுக்கு இயலுமை உள்ளது. இங்கு அந்த நிலை இல்லை. இவர் அமெரிக்க தூதுவராலயத்தில் கடமையாற்றக்கூடிய ஒருவர் அல்ல. இந்து பசிபிக் கடற்படையின் அதிகாரி ஆவார்.
இவர் இலங்கைக்குள் தூதுவராலை அதிகாரியின் கடவுச்சீட்டை பயன்படுத்தி வருகை தந்துள்ளதுடன் வியன்னா சிறப்புரிமை சலுகைகளை பயன்படுத்தி பிசிஆர் பரிசோதனைக்குட்படாமல் வருகை தந்துள்ளமை பாரதூரமானதொரு விடயம். நாடு என்ற வகையில் அமெரிக்க தூதுவராலயம் இலங்கையின் சுயாதீனத்தின் அடிப்படையில் விசேடமாக தொற்று பரவியுள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளுக்கு உட்படவில்லை என்பதை நான் காண்கின்றேன். இமஹா துஸ்ஸஹாயட்ட கரப்பு நிகர்வா கேட்டியட்டாய் மமதாகி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் இருதய சிகிச்சை அறுவை சிகிச்சை நடவடிக்கைகள் தற்காலிகமாக தடைப்பட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலையின் இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிதம்பரநாதன் முகுந்தனின் இடமாற்றத்தினால் யாழ் போதனா வைத்தியசாலையின் இருதய அறுவை சிகிச்சை தற்காலிகமாக தடைப்பட்டுள்ளது. இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சிதம்பரநாதன் முகுந்தன் யாழ் போதனா வைத்தியசாலையில் சுமார் 160 பேருக்கு இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டுள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையின் தகவல்களின் பிரகாரம் பெரும்பாலான நோயாளர்கள் இருதய அறுவை சிகிச்சைக்காக பதிவு செய்துள்ளனர். வைத்தியரின் இடமாற்றத்தை அடுத்து யாழ் போதனா வைத்தியசாலையின் இறுதி அறுவை சிகிச்சை தற்காலிகமாக தடைப்பட்டுள்ளது. எனக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கு மூன்று சொல்றவர்கள்லாம் எனக்கு காரணம். என்ன போன்றவர்களுக்கு திரும்பவும் அவர் நல்ல கடவுள் மாதிரி நின்று வைத்தியம் செய்தார் என்று நம்புகிறேன். என்னாலே அவற்றை சிறுவையும் மறக்க முடியவில்லை. பல காலங்களின் பின்னர் இருதய சிகிச்சை மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதற்கு அவர் காரணமாக இருந்தார். கடமையை பொறுப்பேற்றிருந்த காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு பின்னரேயே சத்து சிகிச்சையை ஆரம்பிக்கப்படக்கூடியதாக இருந்தது. அத்தகைய சந்தர்ப்பத்தில் அத்தகைய சத்து சிகிச்சை ஆரம்பிப்பதற்கு பல்வேறு வேறுபட்ட அழுத்தங்கள் இருந்தன. வெற்றிகரமாக நாளைக்கின்ற 100,000+ மக்களுக்கு தற்பொழுது இருதய சிகிச்சைகள் நடைபெற்று முடிவடைந்துள்ளன. ஆயினும் வைத்தியசாலையில் உள்ள பணிப்பாளரின் தனக்கு கிடைக்கும் ஒத்துழைப்புகள் காணாது என்ற குறைபாடுகளை சொல்லியிருந்தார். இவர் இப்பகுதியில் 2 வருடங்களுக்கு மேலாக கடமை புரிந்தவர். அவருடைய குடும்பம் கொழும்பில் இருப்பதனால் அவர் ஒரு நிரந்தரமான ஒரு இடத்துக்கு இடமாற்றம் செல்ல விண்ணப்பித்திருந்தார். அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பெயரில் கொழும்புக்கு இடமாற்றம் பெற்று செல்லுகின்றார். அதே சமயம் இன்னும் ஒரு இவருக்கு பதிலீடு செய்ய சிமாட்டி வைத்தியசாலையிலிருந்து ரேணுக அவர்கள் இந்த கிழமையில் வந்து அந்த கடமையை தொடர்வர். மன்னார் பேசாலை நடுக்குடா கடற்கரையில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் சில இன்றைய தினம் மீட்கப்பட்டன. பேசாலை போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலினை அடுத்து மன்னார் நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவினை பெற்று இன்று மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. பேசாலை போலீசார் விசேட அதிரடிப்படையினர் இணைந்து மீட்பு நடவடிக்கையை முன்னெடுத்தனர். நடுக்குடா கடற்கரையில் நிலத்திற்கடியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 3 தொலைத்தொடர்பு சாதனங்கள் மற்றும் இதர உபகரணங்கள் மீட்கப்பட்டன. சம்பவம் தொடர்பில் பேசாலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பனை அபிவிருத்தி சபையின் ஊடக சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடைபெற்றது. விசேடமாக பனை அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக பனை அபிவிருத்தியை மேற்கொள்வதுடன் வடமாகாண மக்களின் வாழ்வாதாரம், பொருளாதாரம், யாழ் மாவட்ட இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடர்பில் அமைச்சர் விமல் வீரவங்ச கவனம் செலுத்தியுள்ளார். மாதம் 1 14 டன் பனையை நாம் கடந்த காலங்களில் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தோம். இலங்கையின் பணம் வெளிநாடுகளுக்கு செல்வதை நிறுத்துவதற்கான தேவை அமைச்சருக்கு இருக்கின்றது. அதன்படி வடமாகாணத்தில் பனை அபிவிருத்தி நிலையம் ஒன்றை நாம் ஆரம்பிக்க உள்ளோம். அதனூடாக யாழ் இளைஞர் யுவதிகளுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை நாம் வழங்க எதிர்பார்க்கின்றோம். அதனை 100% நடைமுறைப்படுத்துவோம். அது மாத்திரமன்றி பனைசார் உற்பத்திகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் திட்டத்தையும் நாம் ஆரம்பித்துள்ளோம். கிராமங்களுக்குள் உட்பிரவேசிக்கும் யானைகளினால் மக்களின் உடைமைகள் மற்றும் விளைநிலங்களுக்கு சேதம் விளைவிக்கப்படும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகின்றன. அவ்வாறான சம்பவம் ஒன்று திருகோணமலை உப்பூரல் கிராமத்தில் இன்றைய தினம் பதிவாகியது. திருகோணமலை வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உப்பூரல் கிராமத்திற்குள் இன்று அதிகாலை காட்டு யானைகள் பிரவேசித்துள்ளன. இவ்வாறு உட்பிரவேசித்த யானைகள் 30 மேற்பட்ட தென்னை மரங்களை துவம்சம் செய்துள்ளன. தொடர்ச்சியாக கிராமத்திற்குள் காட்டு யானைகள் பிரவேசிப்பதாகவும் அச்சத்திற்கு மத்தியிலேயே வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் உப்பூரல் மக்கள் கூறுகின்றனர்.
விடியஜாமனஞ்சிறிக்கைகளை யானையை வந்து தென்னம்பிள்ளை அழிஞ்சு போட்டு கடைசியில் பயத்தில் நான் ஓடி கஷ்டப்பட்டு தான் தண்ணி ஊற்றுறதும் பராபரிக்கிறதும் இவ்வளோ காலமாக நான் 6-7 வருஷம் காலமாக நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு தான் அந்த தென்னம்பிள்ளை உருவாக்குன திடீர்ன மாதிரி யானை வந்து எண்ணெய் அடிக்க வந்து அந்த தென்னம்பிள்ளையும் ஒரு 20-25 தென்னம்பிள்ளைகிட்டையும் இழுத்தட்டிட்டு இப்போ ஒரு 10 வருஷம் செஞ்ச பிள்ளைய வந்து ஒரு 20 வயலே அடிச்சுட்டு போகுது யானை. இப்போ நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கு எங்களுக்கு இதெல்லாம் என்ன பயன் இருக்குது பாருங்கள் நீங்கள். இப்போ இந்த யானையெல்லாம் இங்கே வந்து நாங்கள் 20 வயல படுத்துக்கிறோம் இல்லை சரியா பயன் மாறிக்கு உயிராபத்து ஏற்படுது. பக்கத்து கிராமத்தில் இந்த அண்மையில் 2 பேர் செத்து போயிட்டாங்க. இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக எங்களுக்கு என்ன செய்யணும்டா இந்த யானை வழியாச்சும் போட்டுத்தாங்க. காட்டு யானைகள் கிராமத்திற்குள் நுழையாத வகையில் பாதுகாப்பு வேலிகளை அமைத்து தருமாறு உப்பூரல் கிராம மக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். பயிர்களில் அறக்கொட்டி பூச்சி தாக்கம் ஏற்பட்டுள்ளதால் தாம் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அக்கறை பெற்று மேற்கு கமநல சேவை பிரதேச விவசாயிகள் விசனம் தெரிவிக்கின்றனர். அக்கறை பெற்ற மேற்கு கமநல சபை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட நெற்காணிகளில் அறக்கொட்டி பூச்சி தாக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நெற்கதிர்கள் முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வைக்கோல் நிறத்தில் காட்சியளிக்கின்றது. அக்கறை பெற்ற அம்பாறை வீதி 2 கட்டை பிரதேசத்தில் அமைந்துள்ள 4 ஏக்கர் வயல் நிலத்திலேயே இந்த நிலை உருவாகியுள்ளது. அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெற்பயிர்களின் சாரை அறக்கொட்டி பூச்சி உறிஞ்சி குடிப்பதனால் நெற்பயிர் முற்றுமுழுதாக சேதமாகுவதுடன் விளைச்சலும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த அறுவடை செய்யக்கூடிய காலம் இந்த 1 கிழமையால் 2 கிழமையால் அறுவடை செய்யக்கூடிய காலம் அந்த அதுக்கிடையில் இப்படி அறக்கொட்டியான ஒரு தாக்கம் இந்த பூச்சி தாக்கத்தில் ஏற்பட்டதினால 3 சரத்துக்கு மேலே எண்ணெய் அடிச்சிருக்கும். பெரிய செலவீனத்தை மேற்கொண்டு எண்ணெய் அடிச்சிருக்கும். இந்த எண்ணெய் அடிச்சும் இந்த நோய் தாக்கம் தீராமல் தான் இருக்கு. இதனால் எங்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு பாரி ஒரு நஷ்டமாக இருக்கிறது. அறக்கொட்டி வந்து கொஞ்சம் நஷ்டத்தில் இருக்கிறது. அரசாங்கத்தனைக்கு ஒரு நிவாரணம் உண்டு. கிழல் கண்டத்துக்குள்ளேயே இவ்வு அறக்கொட்டியான் தாக்கத்தை கட்டுப்படுத்தும் முகமாக உச்சகட்ட செயற்பாட்டை செயற்படுத்தி கொண்டு வருகின்றோம். இதன் ஊடாக விவசாயிகள் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய இழப்பிலிருந்து பாதுகாப்பதற்கு எமது விவசாய விரிவாக்க தொழில்நுட்ப பிரிவின் அதீத தொழில்நுட்ப செயற்பாடுகள் தற்போது விவசாய கிழக்கண்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதாவது அறக்கொட்டியானுக்கு நாங்கள் விவசாய ரசாயனங்கள் பாவிக்கும் பொழுது முக்கியமாக அதற்கு அந்த அறக்கொட்டியானை கட்டுப்படுத்தக்கூடிய விவசாய ரசாயனங்கள் பாவிக்க வேண்டும். அத்தோடு பாவிக்கும் பொழுது அது பாவிக்கும் முறை மிக முக்கியமானது. அதாவது நீரை வடிந்தோடு செய்ய வேண்டும். அத்தோடு அலை நீக்கல் செய்து கீழ்ப்பகுதிக்கு படக்கூடிய மாதிரி விவசாய ரசாயனங்கள் பயன்படுத்த வேண்டும். மலையகத்தின் சில பகுதிகளில் முறையாக கழிவுகள் அகற்றப்படுவதில்லை என மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். லுணுகல பிரதேச சபைக்குட்பட்ட மடுள் சீம உவாக்கல தோட்ட பகுதியில் குப்பைகள் கொட்டப்படுவதால் பிரதேச மக்கள் பிரச்சினையை எதிர்நோக்கியுள்ளனர். கடந்த 20 வருட காலமாக மடுள் சீம நகரில் உள்ள குப்பைகள் உவாக்கல பகுதியில் கொட்டப்படுகின்றன. இதனால் மக்கள் குடிப்பதற்காக பயன்படுத்தும் ஊற்று நீர் மாசடைவதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பலமுறை அறிவித்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்வும் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த தண்ணியை ஒன்றும் துப்புரை பண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. நாங்களே துப்புரை பண்ணணும், நாங்களே தான் எல்லாம் செஞ்சுக்கணும். அதுக்குமே குளிக்க கொள்ள உடுப்பு எல்லாம் கழுவுறது எல்லாம் இதுதான். டவுன்ல உள்ள குப்பை பூரா இங்கே தான் கொண்டுட்டு வந்து கொட்டுறாங்க. அதால வீட்டுக்கு ஈ வருது, மீன்லாம் கொண்டுட்டு வந்து கொட்டுறாங்க. மற்ற நேரத்தில் அங்கே நினைக்கல ரோட்ல எல்லாம் போகையெல்லாம் அது அவ்வளோ நாத்தடிக்கும். மழை பெய்யுற காலத்துல எல்லாம் அறவி இருக்கேல. கண்டி புசலாவ சோகம தோட்டம் கீழ்பிரிவை சேர்ந்த 5 பேர் இன்று தினம் குளவிக்கோட்டிற்கு இலக்காகினர். தேயிலை மலையில் கொழுந்து பார்த்து கொண்டிருந்த போது இன்று பகல் 1 மணியளவில் இவர்கள் குளவிக்கோட்டிற்கு இலக்காகியுள்ளனர். குளவிக்கோட்டிற்கு இலக்கானவர்களில் 4 பெண்களும் ஆணொருவரும் உள்ளடங்குவதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் செய்தியாளர் தெரிவித்தார். குளவிக்கோட்டிற்கு இலக்கான அனைவரும் புசல்லாவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் மலையகத்தில் குளவிக்கோட்டிற்கு இலக்கான 4 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் இந்த மாதத்தின் முதல் 5 நாட்களில் மாத்திரம் குளவிக்கோட்டிற்கு இலக்கான 5 சம்பவங்கள் பதிவாகியதுடன் இன்றைய சம்பவம் 6வது சம்பவமாக பதிவாகியுள்ளது. இந்த மாதத்தில் பதிவான குளவி கொட்ட சம்பவங்களில் 39 பேர் காயமடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். எங்களுக்கு தெரியாம தான் நாங்களும் போயிட்டு குழவிங்க இல்லாம இருக்கிறது. இதனால ஆளுங்க பெரிய அவதிப்படுறாங்க. ஆள் போட்டு சுடுறதுக்கு ஆள் இல்லை. இந்த தோட்ட தொழிலாளர்களை நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்றாங்க. ஆனா எங்க முதுகுகள்ல இப்ப குழவிதான் கொடுத்தது தவிர அரசியல்வாதியோ இல்ல தோட்ட நிர்வாகமும் இதை பெருசா பாக்குறது இல்ல. எங்களுக்கு ஆபத்தானது இந்த குழவி மட்டும்தான். அந்த குழவிய கூட எங்களுக்கு சுத்தமா அடியோட அடிச்சு தரதுக்கு யாரும் இல்லை.
மாதத்துக்கு ரெண்டு தடவை இப்போ குறைய கொட்டிருக்கு. எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. பயந்து பயந்து தான் வேலை செய்ய முடியாது. நாங்கள் கொட்டி செத்து கண்ணாலும் இவரை பார்க்கறதுக்கு ஆள் பயம் செய்யுங்க. இந்த குழந்தைய இல்லாமல் என்ன இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் பல மோசடிகள் கடந்த காலத்தில் அம்பலமாகின. அவற்றில் மோசடியான கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணைகள் நடைபெறுவதுடன் மேலும் சில கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. பாராளுமன்ற கோப்புக்குழுவிலும் இவை தொடர்பாக பல விடயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டன. அவ்வாறான நிலையில் இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகள் தகவல் அறியும் சட்ட மூலத்திற்கு புறம்பாக நிறுவனத்தின் பழைய ஆவணங்களை அளிப்பதற்கு தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது தொடர்பிலான விழிப்புணர்வே இது. இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் கடந்த காலத்தில் மேற்கொண்ட கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு தொகை ஆவணங்கள் கொழும்பு கேதாராம மைதானத்தில் வைக்கப்பட்டுள்ளதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. கேதாராம மைதானத்தில் இடவசதியை ஏற்படுத்துவதாக தெரிவித்து இந்த ஆவணங்கள் உள்ளிட்ட ஒரு தொகை பொருளை அளிக்க வேண்டும் என 2019 மார்ச் 30 இலங்கை கிரிக்கெட் நிறைவேற்று அதிகார குழுவில் யோசனையொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது. நிறைவேற்று அதிகார குழுவுக்கு இந்த யோசனையை சுஜீவ கொடலியத்த முன்வைத்திருந்தார். இந்த யோசனை தொடர்பாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் சட்டப்பிரிவு பரிந்துரையில் 10 வருடங்களுக்கு மேற்பட்ட பழைய ஆவணங்களை அளிப்பதில் தடையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் அறியும் சட்டத்தின் பிரகாரம் 10 வருடங்களுக்கு மேற்பட்ட தகவல்களை வழங்க வேண்டிய பொறுப்பு இல்லை என சட்டப்பிரிவில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரைகள் மீண்டும் நிறைவேற்று குழுவில் முன்வைக்கப்பட்டு கடந்த மே 29 ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகள் கேதாராம மைதானத்தில் வைத்துள்ள ஆவணங்கள் இன்னும் அப்புறப்படுத்தப்படாவிட்டாலும் அவை எந்த தருணத்திலும் அகற்றப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தொரதுருப்பானத்தே வசர தஹாயக காலையாக சா துலக காலையாக சந்தகான லாத்தியன்னு தகவல் அறியும் சட்டத்தில் 10 முதல் 12 வருட காலப்பகுதி தொடர்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தகவல் அறியும் உரிமையை அளிக்கும் செயற்பாட்டை பாதுகாப்பதற்காக மாத்திரமே இது கூறப்பட்டுள்ளது. அதாவது ஏதேனும் ஒரு ஆவணம் 10 அல்லது 12 வருடங்கள் ஆனதும் அதனை அளிக்க முடியும் என்பது இதன் பொருள் அல்ல. முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணங்கள் அரசு நிறுவனங்களில் பாதுகாக்கப்படுகின்றன என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாகும். வழக்குகளுடன் தொடர்புபட்ட ஆவணங்கள் இருக்கின்றன. பிரஜைகளின் உரிமைகளுக்கான ஆவணங்கள் இருக்கின்றன. இந்த ஆவணங்கள் 10 தொடக்கம் 12 வருட கால தகவல் அறியும் சட்ட மூலத்தில் பயன்படுத்தி அளிக்காவிட்டால் நாட்டுக்கு ஏற்படும் பாரதூரமான நிலைமை குறித்து புரிந்து கொள்ள முடியும். எனவே விசாரணை நடத்தப்படும் ஆவணங்கள் அல்லது தாம் குற்றவாளி என சந்தேகித்து சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்களை அளிக்கும் உரிமை எந்த ஒரு நிறுவனத்துக்கும் இல்லை. தகவல் அறியும் சட்ட மூலத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட சூழ்ச்சி செயலாகவே அதனை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக தகவல் அறியும் சட்ட மூலம் என்பது ஆவணங்களை பாதுகாக்கும் செயற்பாடை தவிர அளிக்கும் செயற்பாடு அல்ல. கிரிக்கெட் விளையாட்டை நேசிக்கும் ரசிகர்கள் சார்பாக கிரிக்கெட் அதிகாரிகளிடம் நாம் ஒன்றை கேட்க விரும்புகின்றோம். தகவல் அறியும் சட்ட மூலத்தை பயன்படுத்தி ஆவணங்களை நீங்கள் அளிக்க முற்படுவது மோசடி கொடுக்கல் வாங்கல்கள் தொடர்பான விசாரணைகளை மறைப்பதற்காகவா? மக்களிடம் தகவல்களை மறைத்தாலும் நீதிமன்றம் மற்றும் விசாரணை அதிகாரிகளிடம் தகவல்களை மறைப்பதற்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு உள்ளதா? இந்த ஆவணங்கள் இன்னும் அளிக்கப்படவில்லை என்றே எமக்கு அறிய கிடைத்துள்ளது. எதிர்கால விசாரணைகளுக்கு இந்த ஆவணங்கள் தேவைப்பட்டால் அவற்றை அளிக்க முன்னர் அதிகாரிகள் பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? விளையாட்டுத்துறை அமைச்சர் இது தொடர்பாக உடனடி கவனம் செலுத்த தவறினால் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணங்களுக்கு என்ன நடந்தது என்பதையே அறிந்து கொள்ள முடியாமல் போகும். தொடர்வது நியூஸ்லைன். எமக்கிடையில் இடைவெளியை பேணி கதைப்போம். 1 மீட்டர் இடைவெளி. காரணம், இது COVID-19 அபாயம் நிலவும் காலப்பகுதி. உங்களைப் போன்ற புத்திசாதுரியமான அரசியல் தலைவர்கள் இத்தகையோரு சூழலில் நெருங்கியிருந்து ஆர்ப்பாட்டம் செய்வது சரியானதா? மே துரஸ்த பாவே நேதிவ கோஷினி தப்பி அபே மீட்டரே பரதரே. 1 மீட்டர் இடைவெளி, முகக்கவசம் அணிவது, தொற்று நீக்கி பயன்படுத்தி கை கால்களை கழுவுதல் என்ற அனைத்தையும் பின்பற்றியே நாம் அந்த அமைதி போராட்டத்தை மேற்கொண்டோம். கோஷங்களை கூட எழுப்பவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் போலீசார் குண்டர்களை போன்று நுழைந்து தனிமைப்படுத்தல் சட்டங்கள் அனைத்தையும் மீறும் வகையில் மிளேச்சத்தனமான தாக்குதலை நடத்தினர். போலீசாரை பயன்படுத்தி தாக்கிக் கொள்ள வேண்டிய தேவை குமார குணரத்னத்திற்கு இருந்ததாக நான் கூறினால் முன்னிலை சோசியலிச கட்சி என்பது அத்தகைய குறுகிய நோக்கத்தில் செயற்படுகின்ற அரசியல் அமைப்பு அல்ல. அத்தகைய விடயங்களை கொண்டு ஏமாற்றக்கூடிய மக்கள் இலங்கையில் இல்லை. கொள்ளுப்பிட்டியில் உங்களினால் எந்த வகையிலும் ஆர்ப்பாட்டம் செய்ய முடியாது, ஏனென்றால் நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தது. எமது அலுவலகம் பத்திரமுள்ளையில் உள்ளது. அதனை நாம் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளோம். அந்த அலுவலகத்தில் நீதிமன்ற உத்தரவு கையளிக்கப்படவில்லை. 2வது விடயம், நீதிமன்ற உத்தரவு மீறப்படவில்லை.
அமெரிக்க தூதரகத்தை சூழவுள்ள பகுதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. அங்கு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவும் இல்லை. லிபர்ட்டி சுற்றுவட்டத்திற்கு அருகே சமூக இடைவெளியை பேணும் வகையில் இருந்த சகோதரர் துமிந்த நாகமு உள்ளிட்டவர்கள் மீதே மிளேச்சுத்தனமான தாக்குதலை நடத்தி அவர்களை போலீஸ் நிலையத்திற்கு இழுத்துச் சென்றனர். ஹொலனர்வையைச் சேர்ந்த முன்னாள் கிராம சபை உறுப்பினர் எஸ் பி ஹேவாகிடர் கொரோனா நிதியத்திற்கு 5,000 ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார். இந்த பணம் மற்றும் கடிதத்தை பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கு அவர் அனுப்பியுள்ளார். 86 வயதான எஸ் பி ஹேவாகிட்ட ஆம்புலன்ஸ் வண்டியில் இருந்தவாறு இந்த கடிதத்தை எழுதியுள்ளதாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய சூழலில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் மக்களுக்கு வழங்கப்படும் நிவாரண முறைமை குறித்து தாம் ஆச்சரியமடைந்து 5,000 ரூபாய் நிதியை அந்த நிதியத்தில் வைப்பிட்டு தம்மையும் அந்த கைங்கரியத்தில் இணைத்துக் கொள்ளுமாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய ஹேவாகிட்ட வழங்கிய நிதியை அவரது கரங்களினால் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளிக்க தேவையான நடவடிக்கைகளை பிரதமர் முன்னெடுக்கவுள்ளார். அதற்கான சகல நடவடிக்கைகளையும் முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். அதுதாளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவிற்கு வருகின்றது. தொடர்ந்து மேற்பார்கள் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:30 பிரதான செய்தி அறிக்கையை. வணக்கம்.